Hello, my dear Criczip viewers, and all of you are watching this video. Mukesh Choudhary, IPL 2022, CSK, Mukesh Choudhary, an exciting talent from Maharashtra, Superb. அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவுலரா மாறினாரு. டொமஸ்டிக்லயே ஒரு நல்ல ரன் இருந்ததுனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டவே வந்து கூப்பிட்டு இந்தியன் டீமோட நெட் பவுலர் அந்த இதுல வந்து வச்சிருந்தாங்க. சோ நெட் பவுலரா அவர் நிறைய இடங்களுக்கு இந்தியன் டீமோடயே டிராவல் பண்ணாரு. ஐபிஎல் 2023 அவருக்கு ஒரு எக்ஸைட்டிங் இயரா இருக்கும். கண்டிப்பா நிறைய பண்ணுவாரு, அவரோட டேலண்ட இன்னும் வெளியில காட்டுவாரு. ஏன்னா ஒரு 25 வயசு சின்ன பையன்தான், ருத்ராஜோட தலைமையில தான் மகாராஷ்டிரா ஆடிட்டு இருக்காரு. அந்த ரேப்போ நல்லா இருக்கும் அப்படிலாம் நிறைய யோசிச்சு வச்சிருந்தப்போ அவருக்கான ஸ்ட்ரெச் ஃப்ராக்சர் இன்ஜூரி காலில் ஏற்பட்டு இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிவியர் ஆனதுனால அவரால் வந்து அந்த சீசன் விளையாட முடியல, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாரு. டீமோட கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் ஆனால் அந்த இன்ஜூரி சர்ஜரியா மாறுனுச்சு அதுக்கப்புறம். ஸோ சர்ஜரி பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அவர் சர்ஜரியும் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து அவரை பேக் பண்ணுவாங்க கண்டிப்பா, சிஎஸ்கே கலெக்டிலாம் விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். அதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேயும் பண்ணியிருக்காங்க. அவரை பத்தின நியூஸஸ் எல்லாம் வெளில வர்றப்போ உண்மையிலுமே பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா அவரோட அந்த திறமை மேல ஒரு அபார நம்பிக்கை சிஎஸ்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அவர் என்னதான் அதிக ரன் கொடுத்தாலோ, என்னதான் வந்து கேச்சஸ் மிஸ் பண்ணாலோ, அவர் ரொம்ப லாங்கா ட்ரை பண்ணது எதுக்கு அப்படின்னா அவரோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங்னால தான். ஏன்னா ஒரு பயங்கரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஓகேவா, சும்மா கிழிச்செறிவாரு. அவரோட அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த பால் பிச்சாயி அவரோட ஸ்விங் ஒன்று கட் ஆகுது பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அதே நேரத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி இந்தியன் ஸ்டார்க் அப்படின்னு தான் அவரை சொல்றாங்க. எஸ் ஸ்டார்க் எப்படி ஒரு சின்ன வயசுல இருந்து வந்து அவருக்கான ஒரு 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 இதை பிடிச்சி மேல வந்தாரோ அது மாதிரி வந்து ஒரு பெரிய டேலண்டா முகேஷ் சௌத்ரி இருப்பாரு. அண்ட் இந்தியன் டீமோட லைன் அப்லயே இந்த லெப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப நாளாவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹர்ஷதீப் சிங் இருக்காரு நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா அவரும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைல்ல அவரு. சோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கெல்லாம் ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நேத்து கூட என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப ஜாலியா ஒன்னு சொன்னேன், என்னன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே ஸ்டார்க் எடுப்பாங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன்னா நம்ம கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்க் இருக்காரு டீம்ல, அவர் போதும், அவரை வச்சே தலை ஏதாவது பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ஐபிஎல் 2024 வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியோட லைஃபை சேஞ்ச் பண்ண போற ஒரு இயரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மேபி ஒரு சர்ப்ரைஸ் கால் டப்பா கூட இருக்கலாம் T20 வேர்ல்டு கப்புக்கு, நீங்க வேணா பாருங்க. டெஃபினெட்லி அந்த பையன் வந்து ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட்டுங்க. ஏன்னா டொமஸ்டிக் லெவலில் அந்த பையன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாண்டி தோனியோட தலைமையில் விளையாடுறப்போ இன்னமும் ஸ்பெஷல் தான். அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா அவரோட ஃபீல்டிங் தான். ஏன்னா இப்போ வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒன் டைமென்ஷனல் பிளேயரை எல்லாம் பார்க்குறதே இல்லை. நீங்கள் ஒரு பவுலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஃபீல்டிங் நல்லா பண்ணணும், இல்லை பேட்டிங் நல்லா பண்ணணும். டூ டைமென்ஷனல் இருந்தால் மட்டும்தான் இந்தியன் டீமோட அந்த கால் அப் அப்படிங்கிறத இப்போ எடுக்கிறாங்க. யஸ்வேந்திர சகலோட இடம் போனதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவர் பியூர் அண்ட் பியூரா ஒன் டைமென்ஷனல் பிளேயர், அவரால் பவுலிங் மட்டும்தான் பண்ண முடியும், ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் சுத்தம் அவருக்கு. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முகேஷ் சௌத்ரி வந்து அவரோட ஃபீல்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் வைஸில் முகேஷ் சௌத்ரி வந்து பெருசாக டொமஸ்டிக்லேயும் பண்ணது கிடையாது, ஓகே. அவர் ஒரு 10th 11th பேட்ஸ்மேன் தான், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஃபீல்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா டெஃபினெட்லி இந்தியாவிலேருந்தே ஒரு பயங்கரமான கால் டப் அவருக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த 2024 அவரோட லைஃபை சேஞ்ச் பண்ண போகிற இயராக இருக்க போதுன்னு நான் சொன்னதுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், இந்தியன் பிச்சர்ஸில் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ் பார்க்குறப்போ இந்தியன் பிச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் இதை தாண்டி இந்த வருடம் வந்து இந்த கேப்டன்சிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தோனி வந்து கொஞ்சம் மேட்ச் ரெஸ்ட் ஆவாருன்னு நம்ம பேசப்படுது. ஸோ ருத்ராஜோட தலைமையில் தான் ஆடுவாங்கங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ரேப்போ உள்ள ஒரு பிளேயர் முகேஷ் சௌத்ரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு, அண்டு நல்லபடியாக நடக்கணும். உங்களோட கருத்து முகேஷ் சௌத்ரி பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.